ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கில்பர்ட் டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃப்ரெஞ்சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபியூரியஸ் 7 2015 வந்த அந்த மூவியை பற்றின டாப் 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நிறைய வித்தியாசமான விஷயங்கள் இருக்குங்க. இதுதான் நம்ம பால் வாக்கருக்கு கடைசி மூவி, அதனால தான் இந்த மூவியை செலக்ட் பண்ணி இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை நான் போடுறேன். நீங்கள் பார்க்குறது கில்பர்ட் டைம்ஸ்னா உங்கள் கில்பர்ட் பென் மைக்கேல்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மறக்காம கில்பர்ட் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேக்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வர பால் வாக்கருடைய நிறைய டைலாக்ஸு மற்றும் ஃபுட்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த மூவிஸ்லேருந்து எடுத்தது. ஃபார் எக்ஸாம்பிள், 2011 ஃபாஸ்ட் 5 மூவியில் நம்ம மியா கூட பேசுவார் பார்த்தீங்களா, அந்த டெலிட்டட் சீனை தான் இந்த படத்தில் ஒரு இடத்துல நம்ம பிரையனும் மியாவும் பேசுகிற மாரி வச்சுருப்பாங்க. ஸோ நிறைய சீன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த படத்துலேருந்து எடுத்து போட்டிருக்காங்க, அதை நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபேக்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாப்ஸ் அதாவது ட்வைன் ஜான்சன் அந்த படத்தில் ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட் எடுப்பார் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் ஒரு ஃபுட்பால் மேட்ச் ஒன்று போகும் அவர் படுத்துட்டு இருக்க பெட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க டிவியில். அண்ட் அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரி நம்பர் 94 வந்து மென்ஷன் பண்ணுவார். அந்த ரெஃப்ரி ஏன் அதை ரெஃபர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேட்சை நம்ம ட்வைன் ஜான்சன் விளையாடின மேட்ச் தாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் மியாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜுக்காக விளையாடினது தான் அந்த மேட்ச்சு. அந்த 94 அப்படின்ற நம்பரும் நம்ம ட்வைன் ஜான்சனோட நம்பர் தான். ஃபேக்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபியூரியஸ் 7 அப்படின்ற மூவி தான் ஃபஸ்ட்டு மூவிங்க இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃப்ரெஞ்சைஸ்லேயே. ஃபஸ்ட்டு $1 million வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணது ஃபஸ்ட்டு மூவி. ஸோ இது வரைக்கும் வந்த மூவிலேயே, ஸோ 8th பார்ட்டை விட்டுருங்க, 7th பார்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மூவி தான் ஃபஸ்ட் டைம் $1 billion வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஃபேக்ட் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூரியஸ் 7 இந்த மூவி தான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்ததுலேயே பெரிய மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 hours and 17 minutes ப்ளேயாக இருக்குது. அண்டு 8th பார்ட் பார்த்தீங்கன்னா 2 hours 20 minutes ப்ளேயாக இருக்குது, இதை விட ஒரு 3 நிமிஷம் பெருசு. பட் அந்த பார்ட் 7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்ததுலேயே ரொம்ப பெரிய மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியோட எண்டில் சி யூ அகெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று வந்திருக்கும், நம்ம பால் வாக்கருக்கு டெடிகேட் பண்ணியிருப்பாங்க. அந்த சாங் பார்த்தீங்கன்னா 2015 யூடியூப்பில் 1 billion views தொட்டிருக்கு. அண்ட் 2017 ஜூலையில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வியூடு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பேரை வாங்கியிருக்கு, 2.9 billion views வந்திருக்கு. இந்த சாங்கை உங்களில் யாராவது ஒருத்தர் இன்னும் கேட்காம இருந்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், ஒரு பெரிய விஷயத்தை வாழ்க்கையில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தான் சொல்லுவேன். இந்த சாங்கை பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மூவிஸை பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அழுதுருவீங்க. ஃபேக்ட் நம்பர் 6 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மூவிஸில் நம்ம ட்வைன் ஜான்சனும் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்டு இந்த ஃபியூரியஸ் 7 2015 வந்த இந்த மூவிக்காக நம்ம ட்வைன் ஜான்சன் 7 months கடுமையான டயட் இருந்திருக்காரு, பயங்கரமான ஹெவி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காருங்க. இந்த லூகாஸ் ஹாப்ஸ் அப்படின்ற ஒரு ரோலில் இவர் நடிக்கிறதுக்காக, ஒரு படத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க பாருங்கள். ஃபேக்ட் நம்பர் 7 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பால் வாக்கர் ப்ளூ கலரில் ஒரு நிசான் GTR கார் வந்து டிரைவ் பண்ணுவார் இந்த படத்தில், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த காரு இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா அவர் 3வது தடவை டிரைவ் பண்ணுறாருங்க. இதுக்கு முன்னாடியே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃப்ரான்ச்சைஸில் நிறைய வாட்டி ஓட்டியிருக்காரு. ஸோ இது 3rd time சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபாஸ்ட் 5 2011 வந்தது பார்த்தீங்களா, அந்த மூவியில் கூட இந்த சேம் கார் அவர் டிரைவ் பண்ணது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஃபேக்ட் நம்பர் 8 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விண்டீசல் கிட்ட ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க. அந்த இன்டர்வியூவில் நம்ம விண்டீசல் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் அதாவது 2015 வந்த படம் பார்த்தீங்கன்னா பால் வாக்கருக்காக பண்ணது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்டு 2017 வந்த அந்த பார்ட் பார்த்தீங்கன்னா பால் வாக்கரால் பண்ணது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 2015 வந்த பார்ட் வந்து ஃபர் பால் வாக்கர், அண்ட் 2017 வந்த பார்ட் வந்து ஃப்ரம் பால் வாக்கர் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. ஃபேக்ட் நம்பர் 9 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் டோனிஜாவும் வந்திருப்பார் ஒரு சீனில், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அண்டு டோனிஜாக்கு இதுதான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மூவியில். ஸோ டோனிஜா ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி ஒரு படம் அப்படின்னா அது இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபேக்ட் நம்பர் 10 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியில் நம்ம விண்டீசலுக்கும் ஜேசனுக்கும் பார்க்கிங் கராஜில் ஒரு சண்டை வரும் பார்த்தீங்களா, கடைசியில் ரெண்டு பேரும் காரை மேலே கீழே சொருவிப்பாங்க பாருங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸ்டர் எக்ஸ் இருக்குங்க. ஏன்னா அப்படின்னா 2002 வந்த டிரான்ஸ்போர்ட்டர் மூவிலேருந்து BMW கார் ப்ளஸ் 2005 வந்த டிரான்ஸ்போர்ட்டர் 2 மூவிலேருந்து ஆடி காரம் அந்த இடத்துல இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஈஸ்டர் எக் அப்படின்னு சொல்லிட்டு மூவி டைரக்டரே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதாங்க கைஸ் நம்ம ஃபியூரியஸ் 7 2015 வந்த மூவி பற்றின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். இன்னும் நிறைய இருக்குது, இது நல்லா இருக்குன்னா கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா இப்படியே நிறுத்திக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.
We'll be right back.